ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ சர்ஜரி ரூமில் இருந்து இங்கே வெளியில் டென்னிஸ் வரான் ஒரு சர்ஜரியை முடிச்சுட்டு. ஸோ அந்த சமயத்தில் அவனுக்காக ஹீரோவோட ஃபியான்சை நிலா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவனும், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு உடனே, நம்ம கூட லஞ்சுக்கு போகலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேலை முடிஞ்சு இல்லைவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுருக்கா. அதுக்கு டென்னிஸோ, நீ எதுக்கு என்ன கூப்பிடணும், ஏன் கூட எதுக்கு லஞ்சுக்கு வரணும், உன்னோட ஃபியான்சை கூட போ அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கே பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருக்கான், அந்த மாதிரி ஓல்டு பீப்புளோடலாம் நான் அசோசியேட் ஆக மாட்டேன், ஸோ கண்டிப்பாக நீ தான் என்னோட லஞ்சுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட கையை கோர்த்துக்கிட்டு அவன் நிற்க, அவனும் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே, முதல்ல உன் கையை கேள விட அப்படின்னு சொல்கிறான். உன்னோட ஃபியான்சேவோ இல்லை மற்றவங்களோ பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்ல, யார் என்ன நினச்சிக்கிட்டா, எனக்கு என்ன கவலை, நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு அவ்வளோ வீம்பு பண்ணிட்டு இருக்கா. நீ இப்போ உன் கையை விடலைன்னா அவன் கூட லஞ்சுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும், உனக்கு ரொமான்டிக்காகவே இருக்க தெரியல இல்லை, எப்போ பாரு சிடுமுஞ்சாவே இரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவனோட கையை வந்து விட்டுடுறா. ஸோ ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தா ரிசப்ஷன் டெஸ்கில் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி திங்கிங்கில் வந்துட்டு இருந்துட்டு இருக்கா. ஸோ அவளுடைய அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை பார்த்து டென்னிஸும் அவளை அட்ரஸ் பண்ணுறான். என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவளோ, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்களே இங்கே வந்துட்டீங்க, இப்போ நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்து பொறாமப்படக்கூடிய இந்த நிலாவும் உடனே டென்னிஸை பார்த்து, ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் லஞ்சுக்கு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்கள் லஞ்சுக்கு போங்க, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் டென்னிஸோ நிலாவை பார்த்து, அவங்க தான் பேசணும்னு சொல்கிறாங்கல்ல, உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு, எனக்கு வேலை இருக்குது, நான் அவங்களோட என்னன்னு சொல்லி விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தனியாக லஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ நிலாவை கழட்டி விடணும்னு நினச்சவன் இப்போ ஒரு வழியாக ஹீரோயினை சாக்கா வச்சுட்டு கழட்டியும் விட்டுடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா அவனும் தனியாக பேசணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் கொஞ்சம் தயக்கத்துக்கு பிறகு சொல்கிறா, என்னால் ஹீரோவோட குழந்தைய பார்த்துக்க வர முடியாது, நீங்கள் வேறு யாராவது நல்ல டாக்டராக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் பதறி போகிறான், என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, சேலரி பத்தலையா, இல்லை வீட்டில் இருக்கவங்களால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் இல்லை, எனக்கு என்ன காரணம்னா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கா. ஒருவேளை ஹீரோ உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டானா, அதனால தான் நீ அங்கே வர விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி டென்னிஸோ காரணங்கள் அடுக்கிக்கிட்டே போக, நம்ம ஹீரோயினும் போய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையும் அவங்ககிட்ட வெளியில் சொல்ல முடியாமல், இல்லை ஆக்சுவலாக எனக்கு வெளியில் வந்து குழந்தைங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிலாம் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் நான் கிளினிக்கை மட்டுமே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய டென்னிஸோ, அப்பாடா இவ்வளோ தான் காரணமா, நான் என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன், ஆக்சுவலாக நீங்கள் தான் வேணுங்கிறது நான் ரொம்பவே யோசிச்சதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டேலண்டட் மட்டும் இல்லை, குழந்தைங்களோட எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பழகிடுறீங்க, ஸோ குழந்தைங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது, அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது, பிறந்ததுலேருந்தே தாய் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தை, ஸோ அவனுக்காக கொஞ்சம் பாவம் பார்த்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி அவளை வர வைக்கிறதா சொல்லி அவள் வாயிலே ஒத்துக்கவும் வச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனும், இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளும், இல்லை நிலா வெயிட் பண்ணுவாளே அப்படின்னவும், இல்லை அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவள் ஹீரோவோட ஃபியான்சே, ஸோ அவளோட வேலையை அவள் பார்த்துக்கிட்டோம், நான் அவளோட லஞ்சுக்கு போகணும், அவளோட தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் இப்போ லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. டென்னிஸ்க்கோ ஒரே கொண்டாட்டமாக போயிடுது. ஹீரோவை பார்க்குறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு அவனோட வருங்கால மாமனாராக தான் நிலாவோட அப்பா வராரு. ஸோ அவருக்கு என்ன விஷயம் பேசுறதுக்காக இங்கே வந்திருக்காருனா, ஹீரோவை ஒரு கசினோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஏற்கனவே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்ட்னராகிறா விருப்பதாகவும், கூடவே நம்ம ஹீரோவையும் சேர்த்துக்கிட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் 30-30% அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 40% வந்துட்டு ஷேர்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்க, நம்ம ஹீரோவும், எங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் எனக்கு பிஸ்னஸில் முதல்ல சொல்லி கொடுத்தது என்னென்னா, என்றைக்குமே கேம்பிளிங் ரிலேட்டடாக எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அதை நான் இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்ருக்கேன், இனிமேலும் கடைப்பிடிப்பேன், அதனால் நான் மன்னிச்சிருக்கேன், என்னால் உங்களோட சீர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய அவரும், இதில் எவ்வளோ லாபம் இருக்குது தெரியுமா, அது இதுன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் பிடிச்சபடியிலேருந்து பழகாமல் இருந்துட்டுருக்கான். எங்கள் அப்பாவுடைய இந்த வாக்கை நான் வேத வாக்காக எடுத்துட்ருக்கேன், ஸோ கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை நான் மீற மாட்டேன், நீங்கள் கசினோக்கு வேறு யாராவது ஆள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆளுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காம, சரி என் பொண்ணு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாள் ஆகட்டுமே அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ நாள் தான் ஆகும், அதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண மாட்டேன், இந்த வருஷம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவரோ, நீ கல்யாணத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, உன்னோட லைஃப்பில் வேறு யாராவது உமன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக யாரும் கிடையாது, உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். ஹலோ, அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை எழுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னோட நல்லதுக்காகத்தான்ப்பா எல்லாமே பண்ணுவேன், நீ என்னை முழுசாக நம்பலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதாவது அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணுற சமயம் அங்கே போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தால அவங்களோட பாஸ் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்போ தான் அங்கே இந்த ஆள் அவன் கவனிச்சிருப்பான். ஸோ அவரை கவனித்த ஷாக்கில் தான் அங்கேருந்து தப்பிச்சு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸை தள்ளிவிட்டு சத்தம் போட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் மாட்டியிருப்பான். ஸோ இவரும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்துருப்பாரு, ஆனால் இப்போதைக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டு
இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போகிறப்ப இவர் அவனை முழுசாக பார்த்தாரா இல்லையாங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் இருந்துட்டுருக்கு. அதனால் இவர் மேலே இவனுக்கு இப்போ தான் வந்து உறுதியாக ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே டென்னிஸும் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் அந்த குட்டி பையனை பார்க்குறதுக்காக. அந்த குட்டி பையனும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓடி வந்து அவளை ஹக் பண்ணி அவளை கிஸ் பண்ணி எல்லாம் கொஞ்சிட்டு இருக்க சமயம் பயங்கரமான ஃப்ளர்ட்டாக இருக்கடா நீ இந்த வயசுலேயே அப்படின்னு டென்னிஸும் அவனை ஓட்டிகிட்டு இருக்கான். அங்கே வரக்கூடிய நம்ம ஹீரோவும் இவ தங்கிட்ட மட்டும்தான் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறா, டென்னிஸ் கிட்ட தன்னோட குழந்தைகிட்டலாம் ரொம்பவே பிரியமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவ எதுக்காக இவ்வளோ வியர்டாக நடந்துக்கணும், நான் என்ன பண்ண அவளுக்கு, எதுக்காக என் மேலே கோவமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினும் அவனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறா. அவனும் சும்மா இருக்காம அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணி ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனை பார்த்து உன்னோட ரூமுக்கு போய் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் ஹீரோவை பார்த்து என் டாக்டரோட நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ளர்ட்டிங்கெல்லாம் உங்கள் ஃபியான்ஸி கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ டென்னிஸும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து நீ அவளை பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன சும்மா டாக்டருங்கிற முறையில் க்ரீட் பண்ணேன், நீ எதுக்காக இப்படி ஸ்ட்ரேஞ்சாக பேசிட்டு இருக்க அப்படின்னு டென்னிஸை பார்த்து நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு டென்னிஸோ நீ எனக்கு பல வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க, உன்னுடைய பார்வையிலே எனக்கு அர்த்தம் தெரியும், நீ அவளை பார்க்குற பார்வை சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா, ஆக்சுவலாக அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறா, எப்பவுமே மேலே ஒரு கோபமாக இருக்க மாதிரி இருந்துட்டுருக்கா, அதனால தான் நான் அவளை அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். டென்னிஸோ அவளுக்கும் உன்னை யாரும் தெரியாது, உனக்கும் அவளை யாரும் தெரியாது, அப்படி இருக்கப்போ அவையாக அவன் மேலே கோவப்படணும், சும்மா சப்பக்கட்டெல்லாம் கட்டாத, உனக்குன்னு ஒரு ஃபியான்ஸே இருக்காத மறந்துடாத அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோவும் உனக்கே ஏற்கனவே தெரியுமே எனக்கும் நீலாக்கும் செட்டே ஆகாது, நாங்கள் ரெண்டு பேரும் அரேஞ்சு மேரேஜுங்கிறதுனால தான் ரொம்ப வந்துட்டு அமைதியாக இருந்துட்டுருக்கோம், மற்றபடி எங்களுக்குள்ள லவ்வும் இல்லை, இனிமேல் வருமானம் சொல்ல முடியாது, ஆக்சுவலாக சொல்லணும்னா நிலாக்கும் உனக்கும் தான் சூப்பரான ஒரு மேட்ச் இருக்குது, பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அவனும் கேட்டுட்ருக்க. டென்னிஸ்க்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல, அவனும் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன இன்வால்வ் பண்ணாத, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள என்ன எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற நம்ம ஹீரோ நான் சொன்னது ஃபேக்ட்டு தானே, எனக்கும் அந்த டாக்டருக்கும் தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி உனக்கும் நிலாக்கும் தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயம் தான் நிலாவும் என்ன என் பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அங்கே வரா. அப்போ நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக உனக்கும் டென்னிஸுக்கும் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க டென்னிஸோ ஒன்றும் கிடையாது உனக்காக தான் காத்துட்டு இருந்தான், அதனால உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா நீ பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட நிலாக்கோ ரொம்ப வந்துட்டு எரிச்சல் ஆகிடுது டென்னிஸ் மேலே. எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிட உட்காடுறாங்க, அந்த சமயம் பார்த்தா டென்னிஸ் நம்ம ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்கான், அவளுக்காக ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய நிலாவும் நம்ம ஹீரோக்காக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்க சமயம் அந்த குட்டி பையனும் எல்லாம் மாற்றி மாற்றி இப்படி ஃப்ளர்ட் பண்ணிக்கிறீங்க எனக்கு யாரும் ஷேர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டென்னிஸோ உனக்கு தான் ஆள் இல்லையடா, நாங்கள் தானடா சூப்பர் மேட்சாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் டென்னிஸை பார்த்து ஆக்சுவலாக ஹீரோயின் எனக்கு சொந்தமானவ, நீ தான் அவளை என்கிட்ட இருந்து திருடுறதுக்காக பார்க்குற, நீ இனிமே என் டாக்டரோட ஃப்ளர்ட் பண்ணாத, நான் மட்டும் தான் என் டாக்டரோட ஃப்ளர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் அந்த குட்டி பையன் சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் தான் யாருக்கும் ஃபுட் ஷேர் பண்ணலையே, நான் உன் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன், நீ தான் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனோட ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குட்டி பையனுக்கோ கொண்டாட்டம் தாங்கலை. நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் திடீர்னு விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னியே, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். டென்னிஸோ என்னது பாய் ஃப்ரெண்டா யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினும் அங்கே என்ன பேசுறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு ஆக்சுவலாக பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நானும் அவனும் ஒன்றா தங்கியிருந்தோம், அந்த ஆள் தான் வந்து திடீர்னு கிளம்பி போயிட்டான் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படின்னு டென்னிஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் இல்லையே என்கிட்ட பாய் ஃப்ரெண்டு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன், நீ தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயினுக்கோ கோவம் தாலே கேட்டுக்கிட்டே போகுது. அவளும் அங்கேருந்து ஏதாவது சாக்கப்போக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. டென்னிஸும் நிலாவும் அந்த ஆக்வர்ட்னஸை வந்துட்டு உணர்ந்துக்கிட்டு டென்னிஸோ நம்ம ஹீரோவை பார்த்து நீ தேவையில்லாமல் பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாத, யாருக்குமே அந்த மாதிரியான பேச்செல்லாம் பிடிக்காது அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன், அவன் என் பையனுடைய டாக்டர், அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக பாய் ஃப்ரெண்டை தேடி கேட்டு பிடிக்கிட்டான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். டென்னிஸோ அவள் பெர்மிஷன் இல்லாமல் மற்றவங்களுக்கு முன்னாடி அவளுடைய ப்ரைவேட் மேட்டரை பற்றி பேசுறது ரொம்பவே தவறானது, அதனால் இந்த பேச்சை இதோட விட்டுடு, அவளுக்கு தேவைன்னா அவளாவே கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிலாக்கோ இவன் எதுக்காக ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற கோவம் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினும் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறதுனால அந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோவை ஓட்டிகிட்டு இருக்கான், உன்னுடைய ஃபியான்ஸேவை மட்டும் நீ பாருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு
ஹீரோயின் கிளம்ப போகிற சமயத்தில் டென்னஸும் அவளை ட்ராப் பண்ணுறதா சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பரவாயில்ல நானே போய்க்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க சமயம் டென்னஸோ இல்லை நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன் நானே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நிலாவோ பொறாமையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு நானும் உங்கள் கூட வரேன் ஏன்னா என் வீடும் அந்த பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு டென்னஸோ சாரி நான் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் காரில் வந்திருக்கேன் ஸோ ரெண்டு சீட்டு தான் இருக்குது நானும் அவளும் மட்டும் தான் போக முடியும் நீ வேணா வேற யார் கூடயாவது போ அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோனும் பரவாயில்ல நிலா ஆசைப்படுறாங்களே நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக இங்கே டாக்டரை வந்துட்டு என்னுடைய டிரைவர் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டோம் நீ நிலாவை கூட்டிகிட்டு போன்னு டென்னிஸை பார்த்து சொல்ல டென்னிஸோ ஓ ஃபியான்ஸாவே நான் எதுக்கடா கூட்டிகிட்டு போகணும் நீயே கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிறான். இல்லைனா உன் டிரைவரை நீ அனுப்பிவிடு அப்படின்னு நிலாவை ட்ராப் பண்ணுறதுக்காக சொல்ல இல்லை என்னோட ஃபியான்ஸேங்கிறதுனால தான் உன்னை நம்பி நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் சாதாரண டிரைவரை நம்பிலாம் என்னால் என் ஃபியான்ஸாவை கூட அனுப்ப முடியாது அதனால் நீயே அவளை பத்திரமா கூட்டிகிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரோட வீடும் ஒரே ஏரியாவில் தானே இருக்குது ரெண்டு பேருக்கும் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல நிலாவும் நல்ல பாயிண்டாக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு டென்னிஸ்வா கிளம்பலாம் அப்படிங்கவும் டென்னிஸோ கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். நிலாவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுடைய டிரைவரை வச்சுட்டு காரில் ஏற்றுறான். அப்போ அவளுக்கு கதவை மூட முயற்சி பண்ண நம்ம ஹீரோவும் தள்ளி உட்காரு நானும் உட்காரணும் அப்படிங்கிறான். நீ எதுக்காக வர எனக்கு வழி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல இல்லை நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் பர்சனலாக பேசணுங்கிறதுக்காக இதுதான் சமயம் அதனால தான் உன் கூடவே வரேன்னு சொல்கிறேன் உனக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி காரில் ஏறி ஒட்டிக்கிறான். ஸோ அப்போ அவனும் திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அதாவது தன்னோட தன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கான் பட் ஆனால் அவனுக்கு மெமரி இல்லாததுனால அது வேற யாரோ ஒரு பர்சன் நினச்சிக்கிட்டு அவன் ஜலசாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இவள் திரும்ப திரும்ப வந்து கிண்டி காட்டிக்கிட்டே இருக்கான். இவளும் கோவப்பட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா ஏன் விஷயத்தில் மூக்க நடக்காம இரு அப்படின்னு சொல்கிறான். அவனோ கேட்காம இல்லை இவ்வளோ அழகான பொண்ணை எப்படி அவன் விட்டுட்டு போனாங்கிறது தான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது அவனோட இடத்துல நான் இருந்தால் கண்டிப்பாக ஒன்ன மாதிரியான ஒரு பர்சன் நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேப்பா என்ன ஒரு நிலமையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உன்னை கையிலேருந்து வெளியில் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் காண்டி ஏறிட்டு காரை நிறுத்துங்க நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்த காரையும் நிறுத்திடுறாங்க. அவ்வளோ நடக்க ரொம்பவே புலம்பி தீத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நிலாவும் டென்னிஸ் கிட்ட புலம்பி தீத்துட்டு இருக்கா என்னன்னா அவ வந்து இவளை மேல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறா இவ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா ஒன்று ஒர்க் இருக்கு இல்ல உன் ஃபியான்ஸ் வைப்பாரு இல்ல டாக்டரை பார்க்க போற அது இதுன்னு வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க அவனும் அவளுக்கு நோஸ் கட் கொடுத்து அனுப்பி விட்டுறான். வீட்டுக்கு வந்த உடனே அவளுடைய அப்பாவும் நீ யார் கூட வந்த ஹீரோ கூடயா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல டென்னிஸ் தான் வந்து ட்ராப் பண்ணா அப்படின்னு சொல்றான். டென்னிஸ் கூட நீ எதுக்காக வரணும் உனக்கு ஃபியான்ஸே ஒருத்தர் இருக்கா அவனை தான் நீ கூட்டிட்டு வரணும் ஏன்னா அப்பதான் பாக்குறவங்களுக்கு அது கரெக்டா தெரியும் அப்படின்ன உடனே சரி அப்ப ஹீரோக்கு கால் பண்ணி நீங்களே சொல்லுங்க இனிமே அவனே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க சொல்லியும் டிராப் பண்ணிக்க சொல்லியும் அப்படின்னு சொல்றா. அப்பா அவங்க அப்பாவோ எனக்கா இருந்தாலும் சரி அந்த டென்னிஸோட நீ பழகிற பழக்கத்தை இதோட வந்து நிறுத்திக்கோ ஏன்னா அவன் வேற நம்ம வேற அவனோட நீ பழகிறது உனக்கு ரேஞ்சுக்கு வந்துட்டு சரி கிடையாது அதுவும் இல்லாம அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அதுல நீ கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இல்லைனா ஹீரோ வந்துட்டு பொசசிவ் ஆகிட போறான் அப்படின்ன உடனே நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது ஹீரோவும் என்ன லவ் பண்ணல நானும் அவனை லவ் பண்ணல அவன் பொசசிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இல்லாம அவன் டென்னிஸை தெரிஞ்சேதான் என் கூட அனுப்பி வைக்கிறான் நீங்க எல்லாரும் பேசின பேச்சுனால தான் இந்த மேரேஜே வந்து இப்ப நடக்க போகுது அதனால தேவை இல்லாம இதை பத்தி பேசாதீங்கன்னு கத்துறா. உடனே அந்த ஆளும் இது தேவை இருக்கோ இல்லையோ கல்யாணம்ங்கிறது உங்க ரெண்டு பேருக்கு தான் நடக்கணும் உனக்கு ஹீரோ கூட மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் வேற யார் கூட கல்யாணம் நடந்தாலும் அது சத்தியமா வந்துட்டு நான் விட மாட்டேன் நான் எதிராக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கமா நம்ம ஹீரோக்கு நைட் நைட்டு கனவு வந்துட்டு இருக்கு அதாவது நம்ம ஹீரோயின் அவனுடைய கனவுல வரா பட் ஆனா அந்த 2 months அவன் வந்து மெமரி வந்து போச்சு இல்லையா அந்த மெமரியில இருக்கக்கூடிய ஹீரோயின் தான் அவளோட உருவத்துக்கு வந்துட்டு நினைக்குது உன்னால முழுசா கொண்டு வர முடியல அதனால தான் உனக்கு கனவு முறையில வந்துட்டு அது வந்து வந்து போகுது போல நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத தானாவே உன்னோட பழைய மெமரி வந்த மாதிரி இந்த மெமரியும் வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்கு ஸோ அது வரப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீ உன்ன நீ ப்ரெஷர் பண்ணிக்காத ப்ரெஷர் பண்ணனா உனக்கு வேற சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு.
ஹீரோவோட பையனும் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ எனக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் அவளை உடனே வீட்டுக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அவன் நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க பண்ணி கொடுங்க, நானே கூட கூப்பிடுறேன், நான் கூப்பிட்டா கண்டிப்பா டாக்டர் என்ன பாக்குறதுக்காக வருவாங்க, டாக்டருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை பண்ணி அவனோட பையன் கிட்ட கொடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோயினும் கால் அட்டன் பண்ண, இந்த குட்டி பையனும் நீங்க என்ன பாக்குறதுக்காக எப்போ வருவீங்க, உடனே கிளம்பி வாங்கல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் இன்னும் ரெண்டு நாள்ல தான்ப்பா நம்ம அப்பாயின்மெண்ட் இருக்கு, அப்ப வரேன் அப்படின்னு சொல்றா. அது கேட்கக்கூடிய அந்த குட்டி பையனும், ரெண்டு நாள்ல என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க என்ன மிஸ்ஸே பண்ணலையா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் இதுக்கு தான் போன் பண்ணியா என்ன அப்படின்னு உடனே, ஆமா சரி இன்னைக்கு வர முடியாதுன்னா பரவாயில்ல நாளைக்கு என்னோட லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட அவளும் உடனே அவங்க அப்பா கிட்ட போனை கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் பேரையும் டைமிங்கும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டுக்கிட்டே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு டயத்துக்கு வந்துடுறா. அப்பா அவங்களோட லஞ்சுக்காக உட்கார்றா. நம்ம ஹீரோவை பார்க்க பார்க்க அவளுக்கோ செம்ம கோவம் பீக்கில் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் விடாம அவளோட ஃப்ளர்ட் பண்ண முயற்சிக்கிட்டே இருக்க, அந்த குட்டி பையனும் எங்க அப்பா சரியான ஃப்ளர்ட், அவர் சொல்றதெல்லாம் காதில் வாங்காதீங்க, என் பேச்சை மட்டும் நீங்கள் கேளுங்க, ஏன் கூடவே இருங்க அப்படின்லாம் சொல்லி அவன் அவகிட்ட வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஆக்வர்டாக வந்து அந்த பேச்சு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பேசுறது எல்லாத்துக்குமே அவளை கட்டுப்படிச்சு விட்டுட்டு இருக்கா. அவனும் விடாம அவளை ட்ரை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பையனும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்றான். சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆட்களை கூப்பிட, நம்ம ஹீரோயினும் இல்லை நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. இல்லை என் ஆட்கள் பார்த்துப்பாங்க, நீ இங்கே நம்ம பேசணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கான அவசியம் கிடையாது, நானும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு பொய் சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட அப்படியே அங்கே வந்துடுறா. அந்த குட்டி பையனை உள்ளே அனுப்பி விடுறா. அவளும் நான் வெளியிலே நிற்கிறேன், நீ உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காத்துட்டு இருக்க சமயம் அந்த குட்டி பையன் அவனோட வாயில் இருக்கக்கூடிய பிரேஸை கலத்தி வச்சுட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ உள்ளே அங்கே நாட்டப்பால் வரான். அங்கே இருக்கக்கூடிய பிரேஸை பார்த்துட்டு இது ரொம்ப சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது, இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறான். அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட பையனை பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்கானே இந்த பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பிரேஸ் உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குட்டி பையனும் ஆமாம் அது என்னோடது தான், நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டுருக்க, நாட்டப்பாலுக்கும் அந்த பையனை பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. அப்பா உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குட்டி பையனும் என்னோட பேர் கோலின் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். நாட்டப்பாலும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறான். ஸோ இங்கே யார் கூட வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேரண்ட்ஸ் கூட தான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூட வந்திருக்காங்க ஹீரோயினும் சரி சரின்னு தலையாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் நாட்டப்பாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட அறிமுகமாகிக்க, அவனும் சரி பரவாயில்ல நான் அவங்க ரெண்டு பேரும் உங்களோட டேபிளில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வரேன்னு சொல்றான். ஏன்னா அவன் யார் கூட வந்திருக்காங்கிறத பார்க்கணுன்ற மனசுல வந்து நினைச்சுக்கிட்டு. ஸோ அங்கே வந்த உடனே அவனுடைய கரெக்டாக வந்துட்டு யோசிச்ச மாதிரி ஹீரோ கூட தான் வந்திருக்கான். ஹீரோவும் நாட்டப்பாலை பார்த்த உடனே கோவப்படுறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயன் நானும் லஞ்சுக்கு தான் வந்தேன், இதில் என்ன இருக்கு அப்படின்னு நாட்டப்பாலும் சொல்லிட்டு இருக்கான். சரி லஞ்சுக்கு தானே வந்தேன், என்னோட டேபிளுக்கு எதுக்கு வந்தேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை துரத்ததுலேயே மூரமா இருந்துட்டு இருக்க. நாட்டப்பாலோ உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த குட்டி பையனை பார்த்து, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீ ரொம்ப கியூட்டான பையனா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு, நான் உங்களை திரும்ப மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் அவளோட பேரை சொல்றா. கூடவே நான் அந்த குட்டி பையனுடைய டாக்டர் அப்படின்னு சொல்றா. அதை கேட்கக்கூடிய அவனும் என்னது அவனோட டாக்டரா, டாக்டர் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா டாக்டர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்றா. உடனே அவனும் அவ கூட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து புறமையில பொங்க போடிய நம்ம ஹீரோவும் சத்தெல்லாம் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத நாட்டப்பாலும் நல்லத்தை கவனிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவனும் அவனோட டேபிளுக்கு போய் உட்காந்து அவனுடைய அசிஸ்டண்ட்டும், இந்த பொண்ணை தானே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா அந்த பொண்ணு நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது, அவ அந்த குட்டி பையனுடைய டாக்டரா அப்படின்னு நாட்டப்பால் இழக்கிறான். அந்த அசிஸ்டண்ட்டும், அப்ப இவ கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாதுன்னா ஹீரோ எதுக்காக இவ கூட தங்கியிருந்தான், இவ கூட எதுக்காக சுத்திட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் க்வெஸ்சன் பண்றான். அதை கேட்கக்கூடிய நாட்டப்பாலும், ஆக்சுவலா ஹீரோ ஏற்கனவே ஃபியான்ஸே இருக்கா, இவ யாருன்னு எனக்கு முழுசா இன்னும் தெரியல, நம்ம கொஞ்சம் பார்க்க தான் செய்யணும், ஆனா இப்ப அவனுடைய ஃபியான்ஸே இவளை பார்த்தா என்ன நடக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த அசிஸ்டண்ட்டோ வேற என்னவா இருக்கும், அவன் ஃபியான்ஸைக்கு தெரியாம ஒரு அஃபேர் வச்சிருக்கானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அங்கே தான் நிலாவும் அவளோட அப்பாவும் வராங்க. அதை பார்த்தோன்னே நாட்டப்பாலுக்கு கொண்டாட்டமாகிடுது, இங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அங்க நிலாவோட அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அங்க பாரு உன்னோட ஃபியான்ஸே வேற ஒருத்தி கூட உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்ப நிலாவும் அவளை பார்த்தோன்னே, அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவ அந்த குட்டி
பையனுடைய டாக்டர். அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணு தான், டென்னஸ்க்குமே அவ கொஞ்சம் பரிச்சயமானவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கக்கூடிய அவரும் என்னதான் இருந்தாலும் தனியாக எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சரி அவங்ககிட்ட போய் பேசலாம் வா அப்படின்னு நீலாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போறாரு. அங்கே போனோடனே நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கிரீட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அந்த ஆளுடைய பேரை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறா. அதாவது ஹீரோ வந்துட்டு முன்னாடி பிட்ஸ் அண்ட் பீசஸ் அவனுக்கு அந்த மெமரிஸ் வந்துட்டு இருந்தப்போ இந்த ஆளுடைய பேரை தான் வந்து தூக்கத்தில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த ஆளை பார்த்த உடனே இந்த பேரை தானே அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கிளிக் ஆக அந்த ஆளை வியர்டாக பார்த்துட்டு இருப்பா. அந்த ஆளும் எங்கே நம்ம ஹீரோயின் கூட ஹீரோ அஃபேரில் இருக்கானு நினச்சி கோவத்தோடு அவளை மறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீலாவும் நானும் எங்கள் அப்பாவும் மீட் பண்ணி லஞ்ச் வந்து பண்ணுறதே ரொம்ப ரேர் ஆனது, அதனால் நான் அவங்களோட இந்த ட்ரீட்லெலாம் ஜாயின் பண்ண போகிறதில்ல, இந்த டாக்டருக்கான ட்ரீட்டு தானே இது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல நீங்கள் இங்கே பண்ணுங்கள், நாங்கள் தனியாக போய் லஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலாவும் அவளோட அப்பாவை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறா. ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா அங்கேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புற சமயம் ஹீரோவும் அவளோட வழிஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்க அங்கே நாட்டுப்பால் நிற்கிறத பார்க்குறாங்க. நீ இன்னும் கிளம்பலையா, உனக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நாட்டுப்பாலை பற்றி கேட்க நாட்டுப்பாலோ ஆக்சுவலாக நான் டாக்டர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோ எது பேசினாலும் இங்கே பேசுன்னு சொல்ல இல்லை என்னோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அவனும் ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் என்னவாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் ஹார்ட்டில் கை வச்சுக்கிட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் பெயினாக இருக்குது உங்களை பார்த்ததுலேருந்து அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் நான் என்ன நல்ல டாக்டராக ரெக்கமெண்ட் பண்ணட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவளோ கேட்டுட்ருக்க நம்ம ஹீரோவும் இங்கே பொறாமையில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களுடைய கான்வர்சேஷனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற அவனும் உனக்கு வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க அப்போ நாட்டப்பாலும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு தான் எப்போவுமே வேலை இருக்குமே, நீ வேணா உன் பையனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பு நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினும் பதில் சொல்கிறதுக்காக வாய் எடுக்க நம்ம ஹீரோவும் அவளை தடுத்துட்டு நான் தானே அவளை கூட்டிகிட்டு வந்தேன் நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு மேனஸ் தெரியும் அப்படின்னு அவளோட கையை இருக்கமாக பிடிச்சிக்க நாட்டப்பாலும் இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நாட்டப்பால் சொல்கிறத கேட்காம நம்ம ஹீரோ ஹீரோனை எழுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட பரவாயில்ல நான் நினச்சதை விட அதிகமாக பையன் குதிக்கிறான் இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை விட நாட்டப்பால் தான் ரொம்ப அழகாக இருக்கான்ல. சரி அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை ஸ்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பாவும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்னை வித்தியாசமாக பார்த்தா இவ பார்த்த பார்வையில் ஏற்கனவே என்னை பரிச்சயமான மாதிரி இருந்தது. ஸோ அவள் என்ன யாருங்கிறதெல்லாமும் ஹீரோக்கு இவளுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறதையும் கொஞ்சம் கண்காணிச்சு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த ஆளும் ஹீரோ எந்த ஒரு அஃபார்லையுமே கிடையாது முன்னாடி ஒரு சிங்கரை பார்த்துட்டு இருப்பான்ல இப்போலாம் அந்த சிங்கரை கூட பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய அந்த ஆளும் அந்த சிங்கரையும் நம்ம கொஞ்ச நாள் கண்காணிச்சுட்டு இருந்தோம்ல அது ரொம்ப நல்ல விஷயம்தான் அதனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு இருக்கு ஏன்னா இவன் இந்த பொண்ணோட அஃபேரில் இருப்பானோன்னு சொல்லி அது என் பொண்ணுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் டென்னிஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கெசினோக்கு வரா அந்த சிங்கரை பார்க்கறதுக்காக. பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோவும் டென்னிஸை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அந்த பொண்ணும் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவனை பற்றி கேட்டுக்கிட்டு ஒரு தடவை வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டென்னிஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட மேட்டரை பற்றி பேசு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் நிறைய பணம் கொடுக்குறேன் அந்த ஆரன் அதாவது முன்னாடி வந்துட்டு இவனுடைய தங்கச்சி வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட பேசியிருப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி பணம் தான் கொடுப்பான்ல அந்த ஆளை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ இந்த பொண்ணை வந்துட்டு அவன் இப்போல்லாம் வெளியிலே வரதில்ல நிறைய பணம் எதிர்பார்க்குறான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் நிறைய பணம் கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிறேன் ஆனால் அவனை முதல்ல என்கிட்ட கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு போய் கூட்டிட்டு வரா. அந்த ஆளும் இந்த பொண்ணும் சேர்ந்து ஒன்னா வந்துட்டு கமிஷன் எடுத்துக்கலாங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்டேருந்து எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறந்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து கிட்டத்தட்ட காசிப் பண்ணுற மாதிரி தான் இவனுக்கு இந்த சர்க்கிளில் என்னெல்லாம் நடக்குதுங்கிற விஷயத்தை வந்துட்டு மாற்றி மாற்றி எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு அது மூலமாக சம்பாதிச்சுப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக என்கிட்ட வந்துட்டு விஷயத்தை சொல்லு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பாவை பற்றி கேட்பான். ஸோ நீ உன்கிட்ட என்ன என்ன தெரியுங்கிறத என்கிட்ட சொன்னாதான் என்னால் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ட்ரக் டீலிங்கில் வந்துட்டு நான் நிலாவோட அப்பாவை பார்த்தேன் அவருக்கும் என் தங்கச்சியோட சாவுக்கும் ஏதாவது வந்துட்டு சம்மந்தம் இருக்காங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல இவனும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டி பார்க்குறான். அதாவது அவனோட தங்கச்சி பல வருஷத்துக்கு முன்னாடி இவனை பார்க்குறதுக்காக வந்திருப்பா. என்னுடைய ஆர்டிக்கலில் எங்கள் அப்பா அம்மாவோட டெத்துக்கு யாரோ ஒருத்தர் காரணமாக இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்த இல்லையா அந்த ஆள் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு எனக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனும் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதனால் எனக்கான ஆபத்து நிறைய இருந்துட்டுருக்கு அப்படின்ன உடனே அந்த பொண்ணும் எனக்கு புரியுது இதனால் உன்னோட உயிருக்கே வந்துட்டு நீ பயப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் அதுக்கு அவனும் நான் எதுக்காக உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யார் முழுசாக இருக்காங்கிறது எனக்கும் தெரியாது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலை பற்றி இனிமேல் எழுதக்கூடாதுன்னு சொல்லி என் பாஸ்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஆர்டரும் வந்துருச்சு
இந்த ஆர்டர் எதனால் வந்துச்சு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இதை பற்றி பேசுறதுனால என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும், அதனால் எழுந்து போகணும்னு சொல்லி அவளை திட்டான். அவளும் நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு க்ளூவாது கூட கண்டிப்பாக ஒரு இன்னசென்ட்டாக எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்போ கூட உனக்கு இதில் இருக்கக்கூடிய டேஞ்சர் தெரியல அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மாவுடைய சாவுக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் எங்கள் அப்பா அம்மாவோட ஆத்மாவை நான் எப்படி சாந்தி அடைக்க வைக்கிறது, அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னால் பெருசாக முடியல நான் கூப்பிட பரவாயில்ல, உனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்னா கூட என்கிட்ட சொல்லு அப்படின்ன உடனே அவனும் ஒரு கசினோட பேர் சொல்கிறான். அந்த கேசினோக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு க்ளூ கிடைக்கும், ஏன்னா அங்கே இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களாகத்தான் இருக்கக்கூடுங்கிறது என்னுடைய கெஸ்ஸாக இருக்குன்னு சொல்ல அந்த பொண்ணும் கேசினோவில் பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க அப்பா அம்மாவுடைய டெத்தை பற்றி யார்கிட்டையாவது இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவளை கடைசியாக பார்த்தது. அந்த இன்ஃபர்மேஷனுக்காக அவள் இதே கேசினோவில் தான் ஒர்க் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த ஆரன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இப்போ சொல்லி முடிக்கிறான். அப்போ ஹீரோவும் ஆக்சுவலாக அப்படின்னா இந்த இவளுடைய டெத்துக்கும் நிலாவோட அப்பாவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நீ எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய இவனும் இவ்வளோ பெரிய விஷயம், நான் கொஞ்சம் வந்துட்டு தவறிட்டால் கூட என்னுடைய மரணம் என்னை சீக்கிரமாக நெருங்கிடும், ஆனால் ஒரு விஷயம் நீயும் அந்த ஆளும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனும் வந்துட்டு 5 மடங்கு பணம் கொடுக்கறதா சொல்ல அந்த ஆளும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒத்துக்கிறான். உடனே டென்னஸும் ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் நான் இப்போ உனக்கு தந்துடுவேன், மிச்சத்தை நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே அந்த ஆரனும் இதுக்கு ஹீரோவே அவ்வளவோ பரவாயில்ல நீ ரொம்ப விவரமாக தான் இருந்துட்டுருக்க அப்படின்னு டென்னிஸை பார்த்து கமெண்ட் பண்ணிவிட்டு, சரி பரவாயில்ல என்னால் என்ன முடியுமோ அதை நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஆள் நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இவன் மானிட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நிலாவோட அப்பாவோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க ஏது பேசிக்கிட்டாங்கலாம் அவனுக்கு கேட்டுக்கிட்ட வரைக்கும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆரன் கிட்டேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவோட டெத்து தங்கச்சியோட டெத்துலாம் வந்துட்டு பேச்சு அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு ஆரன் இப்போ எங்கே போகிறான் என்ன பண்ணுறாங்கிறத வாட்ச் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்த அதுக்கப்புறமா நிலாவோட அப்பா கிட்டேயும் ஷேர் பண்ணுறாங்க. இதோட இந்த பாட் முடியுது.